ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு ஆச்சி சேனல். இன்னைக்கு வியாபாரியும் மாடும் என்கிற தலைப்பில் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் தான் ஊரில் இருந்து தினமும் சரக்கு மூட்டையை எடுத்துகிட்டு போய் பக்கத்து ஊர் சந்தையில் விற்கிறது அவனது தொழில். இதுக்காக மாட்டு வண்டி ஒன்று அவன் வச்சிருந்தான். ஒரு நாள் அவன் வண்டியில் பூட்டுற மாடு அவனிடம் வந்து, எஜமா, 2 வருஷமாக நான் உங்கள்கிட்ட வேலை செய்கிறேன். ஆனால் நான் செய்கிற வேலைக்கு நீங்கள் எனக்கு சாப்பிட கொடுக்குற புல் அளவு ரொம்ப குறைவாக கொடுக்குறீங்க. அதனால் தயவு செய்து எனக்கு நீங்கள் கொடுக்குற புல் அளவை கொஞ்சம் அதிகமாக கொடுங்க என்றது. மாடு சொன்னதை கவனமாக கேட்ட வியாபாரி, மாடே, நீ கடினமாக உழைப்பது உண்மைதான். ஆனால் பக்கத்து வீட்டுக்கார மாடு 25 மூட்டையை தன் வண்டியில் சுமக்குது. ஆனால் நீயோ தினமும் 20 மூட்டை மட்டுமே சுமக்க. நீ அதிக மூட்டையை சுமந்தா உனக்கு புல்லின் அளவை அதிகரிப்பதை பற்றி யோசிக்கிறேன் என்றான். பக்கத்து வீட்டு மாடு 5 மூட்டைகளை மட்டுமே சுமக்குது என்பதை அறியாமல் அதிக மூட்டைகளை சுமக்க ஒப்புக்கொண்டது. இப்படியே 1 வருஷம் போயிடுச்சு. மாடு மீண்டும் சென்று வியாபாரியிடம் புல்லின் அளவை அதிகரிக்க கேட்டுச்சான். அதுக்கு வியாபாரி, மாடே, நீ அதிக பாரம் ஏற்றியதால் நம்முடைய பழைய வண்டி பாதிப்பாயிடுச்சு. எனவே நான் இப்போ புது வண்டி செய்ய சொல்லியிருக்கேன். அதுக்காக செலவு வேற நான் பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நான் புல்லின் அளவை நிச்சயமாக அதிகரிப்பேன் என்றான். வேறு வழி இல்லாமல் மாடு சரி ஐயா என்று ஒத்துக்கொண்டது. புது வண்டி வந்த 6 மாதத்துக்கு அப்புறம் மாடு மீண்டும் வியாபாரிகிட்ட போய் வழக்கமான கோரிக்கையை வச்சிச்சு. இப்போ வியாபாரி, மாடே, இப்போதெல்லாம் உன்னுடைய வேகம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. பக்கத்து ஊருக்கு செல்ல முன்பை விட அதிக நேரம் எடுத்துக்கிற. இதனால் நான் வியாபாரம் செய்யக்கூடிய நேரம் குறைஞ்சி போச்சு. எனவே உனக்கு அதிக புல் தர்றது இப்போதைக்கு சாத்தியமே இல்லை என்று வியாபாரி சொல்லிட்டாரு. கோபமடைந்த மாடு, எஜமா, இந்த புது வண்டி பாரம் பழைய வண்டியை விட ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த புது வண்டியுடைய கனத்தையும் சேர்த்து இழுக்க வேண்டியதால் என்னால் முன்பு போல வேகமாக செல்ல முடியலை என்றது மாடு. வேண்டாம் எஜமா, நான் எப்படியாவது வேகமாக போய் உங்களுக்கு அதிகமாக லாபம் பெற்றுத்தரேன் என்று கூறியது. மறுநாள் மாடு தன் சக்தியெல்லாம் திரட்டி ஓட ஆரம்பிச்சிச்சு. மீண்டும் முதல்ல எடுத்துக்கொண்ட அதே நேரத்திலேயே பக்கத்து ஊருக்கு சென்று வியாபாரியே சேர்க்க தொடங்கியது. ஆனால் ரொம்ப கடின உழைப்பால் 1 மாதத்தில் நோயிற்று படுத்த படுக்கை ஆயிடுச்சு. வழக்கமாக சாப்பிட்ற புல்லை கூட அதனால் சாப்பிடவே முடியலை. சில நாட்கள் கழித்து வியாபாரி, மாடே, உன்னை நல்ல விலைக்கு ஒருவர் கேட்கிறார், அவரிடம் உன்னை விற்றுவிடப் போகிறேன் என்று வியாபாரி சொன்னான். அதுக்கு மாடு, எஜமா, நான் இப்போ இருக்கிற நிலைமையில் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. என்னை ஏன் அவங்க விலைக்கு கேட்குறாங்க என்றது. வியாபாரி அதற்கு, அவர்கள் உன்னை வேலை செய்ய சொல்ல வாங்கலை, உன்னை கொன்று உன் இறைச்சியை எடுக்கவே உன்னை விலைக்கு கேட்குறாங்க என்றான். வியாபாரி சொன்ன பதிலை கேட்டதும் மாட்டிற்கு கண்ணில் இருந்து நீர் வர தொடங்கியது. எஜமா, நீங்கள் செய்கிறது அநியாயம். உங்கள் பேச்சை நம்பி மாடாக உழைச்சதுனால தான் எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு. இல்லைனா நான் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருந்திருப்பேன். நீங்கள் செய்தது துரோகம் என்றது. அதை கேட்ட வியாபாரி, நான் செய்தது துரோகம் இல்லை, ஒரு எஜமானனின் லட்சியம். தன் தொழிலாளியிடம் முடிந்த அளவு அதிக வேலை வாங்கி லாபம் பெறுவது தான். அதைத்தான் நான் செய்தேன். உன்னால் 5 ஆண்டில் சம்பாதிக்க வேண்டிய பணத்தை 3 ஆண்டில் சம்பாதிச்சிட்டேன். இப்போ உன்னை விற்கிறது மூலமாக பணம் சம்பாதிக்க போகிறேன்.
என்னுடைய அதிக லாபம் பெறும் நோக்கம் நிறைவேற உன்னுடைய ஆசையை மூலதனமாக்கி கொண்டே. நீ முதல் முறையே சுதாரித்து கொண்டிருந்தா தப்பித்து இருக்கலாம் என்று வியாபாரி சொன்னானான். மாடு தான் முட்டாள்தனத்தை எண்ணி நொந்து போயிடுச்சான். செல்லங்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதையின் மூலமாக பொய்யான வார்த்தைகளை நம்பாமல் விழிப்புடன் இருக்கணும், சரியா? அடுத்த கதையில் சந்திப்போமா?